வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது வரைக்கும் நம்ம டச்சே பண்ணாத கறிகா என்னென்னு கேட்டேன்னா, நூல்கோல் சொல்லுவா. இப்படி இருக்கும், ரவுண்டாக இருக்கும், பார்த்துருக்கேன், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பேன். அந்த நூல்கோல் வந்து டயபெட்டிஸ்க்கெல்லாம் அவ்வளோ நல்லது. ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்டெல்லாம் ஏதான ஒரு விதத்தில் அதை வந்து பொரியலாவோ இல்லைன்னா சப்ஜியாவோ இது மாதிரி ஏதான ஒரு விதத்தில் எடுத்துக்கணும். இன்றைக்கி இந்த நூல்கோல் சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தோல் செவிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ஒன்று நறுக்கணும். இந்த பேஸ்ட் இதில் எடுத்துக்க, நாலுலேருந்து ஒரு 5 ஸ்பூன் கிட்டே தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து டயபெட்டிஸ் வாழ்க்கு சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டேன்னா, நிச்சயமாக சேர்க்கலாம். ஏன்னா அது ஹை ஃபைபர் தான், கண்டிப்பாக அது அதாவது வறுத்த தேங்காய் தான் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஆகுமே வழிய. இந்த மாதிரி பச்சையாக இருக்கிற தேங்காய் ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்துக்கிறதுனால தப்பு கிடையாது, ஹை ஃபைபர் தான் அது. இதில் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போடுறேன், ஒரு 5 முந்திரி பருப்பு போடுறேன், 2 கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை. இதை வந்து அப்படியே அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இதை அரைச்சின்னு வந்துட்டு சப்ஜியில் விட போகிறோம். ஸோ சப்ஜி பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது நீங்கள் சாதத்தோடு, அதாவது நம்ம வந்து ஜென்ரலாக வந்து நமக்கு டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ஒரு வாட்டி சாதம் சொல்லுவாள். ஸோ கறிகா நிறையா இருக்கணும். ஸோ கீரைகள், சாலட், இந்த மாதிரி கூட்டு, இந்த மாதிரி நிறைய கறிகாய்கள் நிறையா இருந்ததுன்னா நமக்கு சாப்பிட்ட ஃபில்லிங் நல்லா கிடைக்கும். ஸோ இதை இந்த மாதிரியான சப்ஜிஸ்லாம் மத்தியானம் நம்ம லன்ச் டயத்துக்கு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நாட் ஓன்லி டயபெட்டிக் பேஷண்ட், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறவா கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், அது கூட வேண்டாம் அப்படிங்கிறவா 2 ஸ்பூன் விட்டுருந்தா கூட போதும். 1/2 ஸ்பூன் ஜீரகம், கடுகும் ஜீரகமும் வெடிச்சுட்டு வெங்காயம் போடலாம். ஒரு 2 வெங்காயம், 왜ங்காயம் வதங்கிறதுக்கோசரம் ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு போடுறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, காரப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். ரெண்டு தக்காளி பொடி பொடியாக நறுக்கிறது, நாம் இதில் வந்து 1/2 டீஸ்பூன் தான் காரப்பொடி போட்டிருக்கோம். நல்ல காரமாக வேணுங்கிறவா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்க. இது மைல்டாக தான் காரமாக இருக்கும். அதேமாதிரி இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு இதை வேக விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு, காய் வேகத்துக்கு தண்ணி விட்டுடலாம். இந்த நூக்கோல் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி நிறையா விட்டேன்னா தான் நல்லா மூடி வச்சு வேக விட்டோன்னா ஈஸியாக வெந்துடும் அது. ஸோ உப்புலேருந்து இதில் எல்லாமே போட்டாச்சு, இது நல்லா வேகட்டும். கருவேப்பிலை பிச்சு போட்டிருக்கேன். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை அரைச்சின்னு வந்துட்டு பார்க்கலாம். ஒரு 10-12 மினிட்ஸாக வேக விட்டேன்னா இந்த நூல்கோல் நல்லா வெந்துடும். இந்த ஸ்டேஜில் இந்த அரைச்ச இந்த விழுது இருக்கு இல்லையா, தேங்காய், முந்திரி பருப்பு வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவா, பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் வச்சுட்டேன்னா கூட பரவாயில்ல. ஸோ உங்கள் சௌகரியம் போல் எப்படி தேவையோ அதை வச்சுக்கோங்க.
இது இதில் விட்டுடலாம். இது ஜஸ்ட் லைக் குருமா மாதிரி தானே மாமி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, எஸ் இது கொஞ்சம் குருமா மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை வந்து நூல்கோல் குருமான்னு வேணாலும் சொல்லிக்கலாம், நூல்கோல் சப்ஜின்னு வேணாலும் சொல்லிக்கலாம். எப்படி இருந்தாலுமே இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நன்னாக இருக்கும். காரம் லெவல்லாம் மட்டும் உங்களுக்கு தேவையான மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. தேங்காய் அரைச்சி விட்டப்பறம் 2 மினிட்ஸ் கொதிச்சா போகிறோம். அது கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை அணைச்சிடுறேன். ஜோரான நூல்கோல் சப்ஜி ரெடி ஆகிடுது. இல்லைன்னா இவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க இப்பயே. இது வந்து இன்னும் ஆறார திக்காக போயிடும். இதை வந்து எல்லாமே சப்பாத்தி பூரி சாதத்துக்கு எதோட வேணாலும் நீங்கள் தோசையோட கூட இதை தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த நூல்கோல் சப்ஜி ஆர் நூல்கோல் குருமா இது எப்படி பண்ணுறது நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.